இப்ப நடிகர்கள் அறிவாளிகளா ரசிகர்கள் அறிவாளிகளா? ரசிகர்கள் தான் அறிவாளிகள். ரசிகர்கள் அறிவாளிகள். ஆமா, அப்ப எதை வச்சு சொல்றீங்க ரசிகர்கள் அறிவாளிகள்? ரசிகர்கள் அறிவாளி அப்படின்னு ஒரு தெளிவா பேசணும் கூட இது சரி இது தவறு அப்படின்ற தீர்ப்பை சொல்லும் போது மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்ற போல பார்க்கக்கூடிய நல்ல கருத்துக்களை அவங்க தெரிஞ்சு நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கற பாத்தீங்களா, அதுதான் அறிவாளிகள். மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா வாழ்க்கையில் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை வாடி நின்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி பிறக்கும் மயக்கமா கலக்கமா அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவார், அற்புதம் பாடுவார். எழுதியவர் யாருன்னா கவிஞர் கண்ணதாசன் ஐயா எழுதினார். ஆனால் அவர் அறிவு கட்டிய அளவுக்கு எழுதிட்டாரு. அதை கண்டுபிடிச்சவர் யாரு தெரியுமா? கேள்வி பதில் பாடல் இது அப்படி கண்டுபிடிச்சவர் கவிஞர் வாலி. அவர் என்ன சொன்னாரு, மயக்கமா கலக்கமா மனதில குழப்பமா வாழ்க்கை நடுக்கமா, இது கேள்வி, ஒவ்வொரு கேள்வி மனிதனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஏற்படுறது. அப்ப இதெல்லாம் நடந்தா என்னையா பண்றது அப்படின்னு கேள்வி இருக்கிற அடுத்த கேள்வி. வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் வேதனை இருக்கும். யார் எல்லார் வீட்லயும் வாசல் இருக்குன்னா ஒவ்வொரு வீட்லயும் வேதனை இருக்கிறத யாருகிட்ட வேதனை இல்லாம இருக்கு ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாசல் தோறும் துன்பம் இருக்கும். அப்ப வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. அப்ப துன்பம் வருதுன்னா அசந்து போய் உட்கார்ந்து என்ன அது ஓட போதா? அப்ப என்ன பண்ணணுமா? எதையும் தாங்கும் இதன் பதில் சொல்றாரு பாருங்க, எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இது கேள்வி பதிலான பாடல், ஒரு கேள்வியை கேட்டதுக்கு பதில் சொல்லி அப்படின்னு கண்டுபிடிச்சாரு வாலி. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை எழுதுன கவிஞர் கண்ணதாசன் ஐயாவை விட இது கேள்வி பதிலான பாடல் கண்டுபிடித்தாரே கவிஞர் வாலி, அவர் மிகப்பெரிய அறிவாளி. நாரதரும் வள்ளியும் நல்லா படிச்சிருக்கலாம், நல்ல திறமையா பேசக்கூடிய திறமைகளை வளர்த்திருக்கலாம். ஆனா இதுல யாரு சொல்லக்கூடிய கருத்து அற்புதமானது என்பதை கண்டுபிடிக்கிற ரசிகர்கள் தான் நம்மளாம் கண்ணதாசன் மாதிரி, அவங்கெல்லாம் வாலி மாதிரி. புரியுதா? வாலி மாதிரி தான் எப்படி எந்த தூக்குவாளியா இடத்துல சொல்லியாக எனக்கு
கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு சில விஷயங்கள் வந்து பேசுகின்ற பொழுது எதை பொறுமையாக சொல்ல வேண்டும் எதை வேகமாக சொல்ல வேண்டும் விஷயங்கள் உண்டு. வேகமா சொல்றீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு நோக்கத்துல ஆவர்த்தம் அனாவர்த்தம் புனராவர்த்தம் அந்தரிதம். இந்த ஆவர்த்தங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு புதிதாக ஒரு கோவிலை உருவாக்கி புதிதாக ஒரு சிலையை உருவாக்கி அதுக்கு நடத்தக்கூடியது ஆவர்த்தம் அப்படின்றது கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம். அனாவர்த்தம் ஒரு கோவிலை கட்டி இயற்கை சீற்றங்களால் கோவிலாகப்பட்டது சேதம் சிதிலமடைந்து விட்டது என்றால் அந்த கோவில்களை மீண்டும் புதுப்பித்து தேவையான திருப்பணிகளை செய்து நடத்தக்கூடியது அனாவர்த்தங்கிற கும்பாபிஷேகம். மூன்றாவது புனராவர்த்தம் அப்படின்னா நடந்து நடக்கக்கூடிய முடிஞ்சிருச்சு பாத்தீங்களா, அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது. அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் அப்படின்னா 12 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு கோவில் கட்டி ஆய்விட்டது என்றால் இது அஷ்டமனாலே மொத்தம் 8. அப்ப என்னென்ன அப்படின்னா, கும்பரத்து, சுக்காந்தான், குங்குளியம், செம்பஞ்சு, கற்காவி, தேன்மிளகு, எருமை வெண்ணெய், ஜாதிலிங்கம் என்று சொல்லக்கூடிய 8 வகையான பொருளை போட்டு அதை கீழே பரப்பி விட்டு அதன் மேல் சிலையை நெரித்துவார்களாம். அப்ப 12 ஆண்டுக்கு வந்து ஆடாமல் அசையாம இருக்குமா, அதுதான் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம். 12 ஆண்டுகள் முடிந்து விட்டது என்றால் மீண்டும் அந்த கோவிலை பிரிபித்து மறுபடியும் நடத்தக்கூடியது அஷ்டமந்தன கும்பாபிஷேகம் நடந்தது. இப்ப இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது 4வது 3வது வகையான கும்பாபிஷேகம் அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம். 4வது வந்து அந்தரீதம் அப்படிங்கிறது. அந்தரீதம் என்றால் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோவில்ல வந்து திருட்டோ கொள்ளை தூய்மை இழந்து விட்டது என்றால் ஐயரை வரவழைத்து சாம்பரோஜனம் செய்வது இது அந்தரிதம் அப்படின்ற கும்பாபிஷேகம். இப்ப 4 வகையான கும்பாபிஷேகம், 4 வகையான கும்பாபிஷேகத்துல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது 3வது கும்பாபிஷேகம், 48 நாள் மண்டக அபிஷேகம் அப்படிங்கிறது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது கும்பத்துல தண்ணி ஊத்துறாங்கல்ல, ஆமா, அதுல நூலை சுத்துவாங்க பாத்திருக்கீங்களா, உடம்பு சரியில்லை படுத்துட்டு போத்துறாரு நல்லா இருக்காரு, உணவே மருந்து, மருந்துதான் உணவு. ஆமா, படுத்துட்டு போத்துறது வந்து அப்படின்னா உடம்பு முள்ள உடம்பு வந்து எந்த உடம்பு தெரியாம போத்துட்டு அதுக்கப்புறம் தான் போத்திட்டு படுப்பாங்க, அவங்களுக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுது. படுத்ததுக்கு அப்புறம் அவங்க போத்துறாங்க அப்படின்னா அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க, நம்ம போத்துக்கலாம் அப்படின்னா போத்துறது. நல்ல ஆரோக்கியமான மனிதனுக்கு உணவே மருந்தான் கண்டிப்பா. சரியா 8 மணிக்கு இன்னைக்கு காலையில சாப்பிட்டு மறுநாள் 8 மணிக்கு சரியா நீங்க இந்த நேரத்தை சரியா சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, அப்ப ஆரோக்கியமா உடம்பு இருக்கணும்னா உணவே மருந்து, நேரத்துக்கு சாப்பிட்டோம்னா அதுவே பெரிய மருந்தான். ஆமா, ஆனா ஆரோக்கியம் இல்லாத மனிதனுக்கு மருந்துதான் உணவு. ஏங்க ஒரு வெள்ளி காசை போடலாம்ல,
இல்ல நம்ம இரும்புல உள்ள நாணயம் இருக்குல்ல அதுல புள்ளம்ல, அது எதுக்கு தங்க காசு கவனிச்சிருக்கீங்களா? கவனிச்சதுல உச்சாரணம் செய்து பிறகுதான் போய் அந்த கலசத்து மலை அதை கொண்டு ஊத்துவாங்க. ஆமா, என்னைக்கு அப்படிதான் கும்பாபிஷேகம் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? கேள்வி தெரிஞ்சுக்கட்டுமே. கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ண 2,00,000 ரூபா சுவாஹா. எனக்கு கொடுத்த காசி எனக்கு கொடுத்திருக்க 10,001, அதுவும் உங்களுக்கு சுவாஹா. அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கும் முதல்ல வந்து இந்த கும்பம் யாத்திரீங்களா? கும்பம் அப்படிங்கிறது மனிதனுடைய உடல். அப்ப இந்த கும்பத்தை சுத்தி ஏன் நூல் சுத்துறாங்க? எத்தனை வகையான நூல் சுத்தணும் அப்படின்னா 72,000 நாடி நரம்புகளை கணக்கு வைத்துதான் இன்னைக்கு வந்து ஒரு கும்பத்துல வந்து 72,000 முறை நூல் சுத்துவாங்க. அந்த உள்ள தண்ணீர் ஊத்துவாங்க கும்பத்துக்குள்ள. ஏன் தண்ணி ஊத்துறாங்க அப்படின்னா, அந்த தண்ணிங்கிறது நரம்பு ஊட்டினா போதுமா? நரம்புல ரத்தம் வர போகும். அப்ப அது வந்து ரத்தமாகப்பட்டது தண்ணீர். அந்த ரத்தம் இருந்தா போதுமா உடம்புல? அது உயிர் வாழத்துக்கு போது உயிர் வேணும் இல்ல ஜீவன். இந்த தங்க காசுங்கிறது உயிர்ங்கிற ஜீவன். அதை மேல வந்து இன்னைக்கு பார்த்து கும்பபதியில சுத்தி வர மாயிலையை சுத்துவாங்க. மாயிலை வைக்கிறாங்க அப்படின்னா மகாலட்சுமி என்று குடியிருக்க மகாவசனாகப்பட்டவர். தேங்காய் வைக்கிறாங்க அப்படின்னா உடம்பு இருந்தா மண்டப்பகுதி வேணுமா இல்லையா? அப்ப மண்டப்பகுதியில் தான் தேங்காய் அப்படின்ற தலைப்பகுதின்றது தேங்காய் வைப்பாங்க. அதை அப்படியே கொண்டு போய் அரிசியில பறக்க விட்டு அந்த கும்பத்தங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் இருந்தாலும் கூட நிரந்தரமா இருப்பதற்கு தங்கும் இடங்கிறது வேணுமா இல்லையா? நிரந்தரமா அப்ப நிரந்தரமா என்னைக்குமே உனக்கு இந்த நிரந்தரமா உணவும் இடமும் வேணும் சொல்லிதான் அந்த அரிசியை பறவைப்பட்டு அதை கொண்டு போய் வச்சு அதே மந்திர உச்சாரம் செய்து தெய்வ சக்தியை வரவேற்று அதுக்கு பிறகுதான் விஷயத்துக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க எனக்காக தயவு செஞ்சு. ஏன்னா நம்ம கும்பாபிஷேகம் பண்றோம், ஏன் பண்றப்ப பஞ்சபூதங்களுடைய இயக்கம் தான் உலகம். இந்த பஞ்சபூதங்களையும் இறைவன் நமக்குள்ள வச்சிருக்காரு. எப்படி பூமி இல்லாம மனிதன் உயிர் வாழ முடியுமா? பூமின்னு ஒண்ணு இல்லைன்னா உயிர் வாழ முடியுமா? முடியாது. அப்ப பூமி, நிலம், நீர், மனிதனுடைய உடம்புல நீர் எதுவா இருக்கு? ரத்தமும் வியர்வையாகவும் இருக்கு. நெருப்பு எதுவா இருக்கு? வெப்பமா இருக்கு. காற்று எதுவா இருக்கு? மூச்சுவா இருக்கு. ஆகாயம் அப்படின்னா எது? வின் அப்படின்னா வெற்று இடம். வயிற்றுல ஒரு கொஞ்சம் வெற்று இடம் இருக்கணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த உயிர் வாழ முடியாது. இந்த ஒரு மனிதனுடைய உயிர் பிரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பஞ்ச பூதங்களுடைய இயக்கம் தான் உலகம். பஞ்ச பூதங்களும் மனிதனுடைய உடம்புக்குள்ள இருக்கு. இது ஒண்ணு இல்ல, எது குறைஞ்சு எது ஒண்ணு குறைஞ்சாலும் உயிர் பிரிஞ்சிடும். அதனாலதான் ரத்தம் அதிகமா போயிடுச்சுன்னா மருத்துவர் சொல்லுவாரு, எப்ப ரொம்ப ரத்தம் போயிடுச்சுப்பா, ரத்தம் ஏத்த தேவையான அளவு ரத்தம். நிறைய விஷயங்கள் இருக்கு சாமி. சந்தோஷம் பஞ்சபூத ஸ்தலங்கள் அப்படின்னு தமிழகத்திலே இருக்கு. ஆத்ம திருப்தி கண்டிப்பா. சரியா? ஏன்னா நிலம் அப்படின்னா காஞ்சி, நெருப்பு அப்படின்னா திருவண்ணாமலை, காற்று அப்படின்னா காலகஸ்தி. நாங்களும் படிச்சுதான் வந்திருக்கேன். எனக்கு பிடிக்கிறதுல சிறப்பாச்சி சிறப்பாச்சி நான் பார்த்து வந்தேன்.
வாக்களை கொடுப்பா. சிறப்பாக ஆச்சு, கரல ஊதியாச்சு. அதான் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன், பொய்யாக தவறு வேண்டு கூட வந்த மாதிரி சொல்றேன்.